வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை மீரா மிதுன் மற்றும் அவருடைய நண்பரின் ஜாமீன் வழக்க ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கு. நடிகை மீரா மிதுன் பார்த்தீங்க அப்படின்னா பட்டியல் இனத்தவரை குறித்து அவதூறாக பேசி சமூக வலைத்தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டாங்க. இது தொடர்பாக அவர் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் காவல்துறையில் புகார் அளிச்சாங்க. இந்த புகாரின் அடிப்படையில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் கலக்கத்தை தூண்டுதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்தாங்க. கடந்த 11ஆம் தேதி மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகும்படி மீரா மிதுனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. விசாரணைக்கு ஆஜராகாமல் கேரளாவில் தலைமறைவாக இருந்த மீரா மிதுன் மற்றும் அவருடைய நண்பர் ஷாம் அபிஷேக் கடந்த 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டாங்க. புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீரா மிதுன் மற்றும் அவருடைய நண்பர் ஷாம் அபிஷேக் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அதுல தன்னை பற்றி அவதூறாக செய்தி பரப்பியதால் ஏற்பட்ட மன உளைச்சலினால கண்டனம் தெரிவிக்கும் வகையில பேசிய போது வாய் தவறி பட்டியலின சமூகத்தை பற்றி பேசியதாகவும் பிறகு தான் பேசியது தவறு என தெரிந்ததும் தான் பேசியது தவறு என தான் குறிப்பிட்டதாகவும் மீரா மிதுன் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா நான் சொல்லாத வார்த்தைகளை பேசியதாக புகார் அளித்தவர்கள் குறிப்பிட்டுள்ளதாகவும் பட்டியலின மக்களோடு நான் நட்புடன் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. பல படங்களில் நடிப்பதற்கு கால் ஷீட் கொடுத்துள்ள நிலையில தன்னை சிறையில அடைத்துள்ளதுனால தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவதாகவும் சாட்சிகளை கலைக்க மாட்டோம் என மனுவில் இருவரும் உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க. இந்த மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி செல்வகுமார் முன்பு இன்று விசாரணை வந்திருக்கு. அப்போது மீரா மிதுன் மற்றும் அவருடைய ஆண் நண்பருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என புகார் கொடுத்தவர்களான வெசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தரப்புல வழக்கறிஞர் காசி முறையீடு செய்திருக்காரு. மேலும் இது தொடர்பாக இடையீட்டு மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இதனை ஏற்ற நீதிபதி வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 23ஆம் தேதி தள்ளி வைத்திருக்காரு. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மீரா மிதுனுக்கு ஜாமீன் வழங்கணுமா வேணாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.